வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. அன்பு நேர்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜோதிடம் குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 9565. வணக்கம் சார். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வான் ஒரு மாணி முகத்தோனை ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. நமஸ்காரம் சார். திருமணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலே ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டம் இல்லைங்களா? அந்த திருமணம்னு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான பிரச்சனைகளும் அது கூட டேக்லைன் போட்ட மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்கு சார். இப்போ திருமணத்தை நான் 4 கேட்டகரியா பிரிக்கிறேன். 1, ஜாதகம் பார்க்கும்போதே இல்லை இவங்க எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு வீட்லேயோ இல்லை பையன் வீட்லேயோ ஒருத்தர் வந்து பொருந்திருக்குன்னு சொல்றாங்க, ஆனால் இன்னொருத்தர் இல்லைங்க நான் எங்கள் ஜோசியர் இது பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றது அடுத்த கேட்டகரி. 3வது கேட்டகரி, எப்போ நடக்கும் திருமணம் காணல் நீர் மாதிரி இருக்கக்கூடிய லேட் திருமணம். 4வது பார்த்தீங்கன்னா இதெல்லாத்தையும் கடந்து நாங்கள் ஒரு வழியாக அப்பாடானு கல்யாணம் பண்ணினோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் பூகம்பமே வெடிக்குது அப்படின்னு சொல்றது 4 கேட்டகரி. இது 4 ஏன் வருது, 4 தீர்வு என்ன? ரொம்ப அழகாக கேட்டீங்க மேடம். ஆனால் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஜாதகம் பார்க்கும்போது கூட என்ன கேட்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி கேளுங்க, அப்புறம் அடுத்தது நான் சொன்னதுக்கப்புறம் கேள்வி கேளுங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி அஸ்ட்ராலஜர் கூட நிறையா இருந்து ஃபுல்லாக கேள்வியாக கேட்டுறது, ஆனால் பதில் சொல்றது ரொம்ப அரிதா இருக்கும். சொல்லி பாருங்க தெரியும் அப்படின்றீங்களா? என்ன மேடம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஜாதகம் பரிவர்த்தனை நடக்கும் போதே இல்லப்பா எனக்கு இவங்களை பிடிக்கல அப்படின்னு ரிஜெக்ட் பண்ற ஒரு கேட்டகரி. ஓகே, இப்போ வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மந்திரம், இந்த மந்திரம் வந்து ஜோதிடத்தில் வந்து எப்பவுமே அஸ்ட்ராலஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மந்திர வாக்கியமாக கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு அற்புதமான மந்திரத்தை வந்து நான் வந்து பார்த்தேன். இந்த மந்திரம் வந்து திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்கு ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மந்திரத்துடைய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆதோ சப்தம பாவதஸ்ய, சப்தம பாவதஸ்யனா 7ஆம் பாவம்னு பேர். தனு கிரகாத் பாரியாம், பாரியாம்னா மனைவி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மனைவி ஸ்தானம் அப்படின்னு பார்க்கறது, கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவருக்காகவும் பார்க்கறது சப்தமஸ்தானஸ்ய அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் இடம்னு சொல்லியிருக்கு. ஸோ உங்களுடைய கேள்வி, திருமணம் பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து பிடிக்கல, அதாவது ஜாதகம் கூட பொறுத்து இருக்கா இல்லையான்னு பார்க்கல, ஆனால் ஜஸ்ட் இதை பார்த்தோன்னே இல்லைங்க இந்த பையன் எங்களுக்கு சரி வராது, இல்லை இந்த பொண்ணு எங்களுக்கு சரி வராதுன்னு சொல்கிறது. அப்போது கரெக்டாக பிரச்சனத்தில் 7ஆம் இடம், இந்த ஜாதகத்தை எடுக்கும்போது 7ஆம் இடம் இப்போ ஓடிட்டு இருக்கிற லக்னம், இப்போ ஜாதகத்தை எடுக்கிறோம், அட் ப்ரெசன்ட் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல எதிர்மறையான கிரகம் போகும். அப்படி போயிடுத்துன்னா எடுத்த ஜாதகம் பிடிக்காது, எடுத்த ஜாதகம் அவர்களுக்கு ஆகாது. சப்தமஸ்ய 7ஆம் இடம், 7ஆம் இடத்துல எதிர்மறையான கிரகம். திருப்திஹி, திருப்தினா 11ஆம் இடம், அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பலப்படாது. அப்படின்னா என்னன்னா, கையில் எடுக்கும்போது எனக்கு பிடிக்கல, 100 கடையில் 100 விதமான துணி எடுக்கிறோம், இந்த துணி எடுக்கும்பொழுது பிடிச்சது, இது எடுக்கும்போது பிடிக்கல. அந்த பிடிக்கலைன்னு சொல்லும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா கிரகம் மாறுது, பிடிச்சதுன்னு சொல்லும்போது கிரகம் பாவம் சம்மந்தப்படுறது. அப்போ 7ஆம் இடம் லான்னு போட்டிருக்கோம் நம்ம இதில் வந்து, 7ஆம் இடம் 11ஆம் இடம் பிரசன்னம், அதாவது அவர்கள் ஜாதகம் எடுக்கும் நேரத்தில் எடுக்கக்கூடிய பலன்கள். ஓகே சார், ஒரு வழியாக நாங்கள் 7, 11 பிரசனம்லாம் தாண்டி ஜம்ப் பண்ணி வந்து ஜாதக பரிவர்த்தனை ஆகுது. ஒருத்தர் வீட்டில் சூப்பராக பொருந்ததுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னொருத்தர் வீட்டில் பொருந்தலை அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் ஜோதிடர்கிட்ட தான் காமிக்கிறாங்க, இது மட்டும் எப்படி பொருந்தது, இது மட்டும் எப்படி பொருந்தலை? நிறைய ஜாதகத்தில் இந்த கேள்வி வர்றது பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம்னு வா 5ஆம் இடம், ஒருத்தர் வீட்டில் பொருந்ததுங்க இன்னொருத்தர் வீட்டில் பொருந்தலை. நீங்கள் இப்போவே ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் லக்னம் போட்டிருக்கோம், அதுலேருந்து 5ஆம் இடத்துல பாருங்கள், கேது சனி அல்லது ராகு பகவான் இந்த 3 கிரகத்தில் வந்து அங்கே இருக்கும். இருந்ததுன்னா உங்களுக்கு பொருந்து அவளுக்கு பொருந்தாது, அவளுக்கு பொருந்து உங்களுக்கு பொருந்தாது. இதை தவிர 2 நட்சத்திரம் ஆயில்யம் மூலம், இதை வந்து யதார்த்தமாக இன்றைக்கி ஒதுக்கக்கூடிய சில நட்சத்திரமாக இருக்கும், இதுதான் சம்மந்தப்படுமே தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ ரெண்டு பேரும் ஜோசியர்கிட்ட தானே சார் காமிக்கிறாங்க, எப்படி இவங்களது மட்டும் மேட்ச் ஆகுது அவங்களது மேட்ச் ஆக மாட்டேங்குது சார்? இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, உதாரணத்துக்கு ஒரு முடியாதவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னை நன்னா பார்த்துக்கிற பெண்ணு வேணும்னு அவங்க நினைப்பாங்க.
நல்லா பார்த்துக்கிற பெண்ணு, நல்லா பார்த்துக்கிற ஒரு பெண் என்ன நினைப்பாங்கன்னா, என் பொண்ணை இன்னும் நல்லா பார்த்துக்கிற பையன் வேணும்னு நினைப்பாங்க. முடியாதவங்களுக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்கறது கஷ்டம், அதான் யோசிக்கிறாங்க. ஓகே சார், இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அடப்போங்கப்பா, எதுவுமே வேணாம், பிரேக் த ரூல்ஸ். எப்படியாவது கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறதே காணல் நீர் மாதிரி தள்ளி 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 போகுது சார். லேட் மேரேஜ் இதற்கான தீர்வு? லேட் மேரேஜ் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் லக்னம்னு போட்டிருக்கோம், ஏழாம் இடம் செவன்த் பிளேஸில் வந்து சனி சம்மந்தப்பட்டு வந்தது, லேட் ஆகிடும். ஏழாம் இடத்துக்கு உண்டான அதிபதி ஆறில் போய் உட்காந்துருது, லேட் ஆகும். ஏழாம் இடத்துக்கு உண்டான அதிபதி எட்டில் போய் உட்காந்துருது, தடங்கள் நிறையா ஆகும். ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருது, விரயமாகும். அதாவது கல்யாணம் ஒன்று முடிவு பண்ணுவேல் தடங்களாகும், நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும் தடங்களாகும். அதாவது அது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, இல்லை ஏதோ ஒரு குறை சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஹாரோஸ்கோப்பில் சம்மந்தப்பட்டிருந்தாலே நிச்சயமாக அது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே சார், திருமணத்திற்கு பார்க்கும்போதே இவ்வளவுத்தையும் கடந்து அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு வழியாக திருமணம் நடக்குது அப்படின்னு வச்சுப்போமே, திருமணத்திற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான பிரச்சனைகள், ஒரு பூகம்பமே வாழ்க்கையில் வெடிக்குது. இதற்கான காரணம், இதற்கான தீர்வு? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது, சிங்க் ஆகவே இல்லை, இவாளுக்கும் அவளுக்கும் சிங்க் ஆகலை. ஏன் சிங்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லக்னத்திலிருந்து 5, 7, 11 இப்போ பார்க்க போகிறோம், மூன்று இடங்களை பார்க்க போகிறோம். லானு உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நம்ம சாதாரணமாக எல்லாத்துடைய ஜாதகத்துலையும் போட்டிருக்கோம், அசன்டென்ட்னு போடுவோம், இங்கிலீஷில் போட்டோம்னா ஏஎஸ்சின்னு போட்டிருக்கோம், இல்லைனா ரெண்டு கோடு மட்டும் போட்டிருப்போம். அதுலேருந்து ஃபிஃப்த்து பாவத்தில் நல்ல பிளானட் இருக்கான்னு பாருங்கள். நல்ல பிளானட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குரு நல்ல பிளானட், புதன் இருந்தால் கூட நல்ல பிளானட், வளர்பிறை சந்திரன் இருந்தால் நல்ல பிளானட், மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து அவ்வளோ விசேஷம் இல்லை. அது இல்லாமல் மற்ற கிரகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு அன்னோன்யத்தில் சில சங்கடங்கள், அன்னோன்யத்தில் சில பிரச்சனைகள் வரும். திருப்பியும் செவன்த்து பாவம், இதே நல்ல கிரகம் இருக்கான்னு பாருங்கள், எதிர்மறையான கிரகங்கள் இருந்தால் அன்னோன்யத்தில் சில ப்ராப்ளம் வரும். அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் 11ஆம் இடம், இந்த 11ஆம் இடத்தை பாருங்கள், இல்லைனா அன்னோன்யத்தில் சில ப்ராப்ளங்கள் கிரியேட் ஆகும். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியார், ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-95. சார், திருமணம் நடந்து முடிஞ்ச உடனேயே அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னாக்கா அது ஒரு கேட்டகரி சார். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கே 20-30 வயசாயிடும், அவ்வளவு வருடங்கள் அந்யோன்யமா வாழ்ந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50-55 வயசுல போயிட்டு கோர்ட்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க சார். இது எந்த விதத்துல நியாயம்? இவ்வளவு நாள் இணைத்தது ஏன் இப்போ கசக்குது? இப்போ நீங்க சொன்ன விஷயத்துல வந்து தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. இப்போ எதுக்குமே நான் வந்து உதாரணம், எப்போவுமே என்னோடய குணாதிசயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரண விஷயத்தை சொல்லி சொல்லுவேன். இப்போது எல்லாத்துக்குமே சேர்த்து உதாரணம் சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. தசாபுத்தின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாதகங்கிறது நமக்கு பிறக்கும் பொழுது இப்படி இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. காலகட்டம்னு ஒரு நிர்ணயிப்போம். சார், நாளைக்கு நான் வந்து இங்கேருந்து சேலம் போகிறேன், எத்தனை மணிக்கு போகிறீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. அந்த காலத்தை நிர்ணயிக்கிறது எத்தனை மணிக்கு, நாளைக்குங்கிறது நாளையுடைய முழு விவரம், 24 மணி நேரத்தில் ஒரு பகுதி. அடுத்தது குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபிகேஷனுக்கு எத்தனை மணிக்கு போகிறீங்கன்னு கேட்பாங்க. 9:40 ட்ரெயின்னு, அப்போ இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? 8:30 இங்கேருந்து கிளம்புவேன், இல்லை 8 மணிக்கு கிளம்புவேன். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா? ஜாதகங்கிறது பொது, ஸ்பெசிஃபிகேஷன்னா தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. இந்த தசாபுத்தி பார்க்கும்பொழுது திருமண பொருத்தத்தில் ஒரு பழன் இருக்கும், என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டு திசை ஆகாதுன்னு வாங்க. கூட்டு திசைனா 10 மாதத்துக்குள்ள இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே திசை இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் 10 மாதத்துக்குள்ளே டிஃப்ரென்ஷியேட் இருக்கக்கூடாது. இந்த கூட்டு திசை இருந்ததுன்னா இன்றைக்கி விட்டுடலாம், ஆனால் பின்னாட்களில் இந்த தசா இணைப்புன்னு ஒன்று வந்துடும். அப்படி இணைப்பு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா பிரிவினை வந்துடும். அந்த இணைப்பு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே தசை நடந்தாலும், அல்லது ஒரே நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணுற இவாளுக்கு கூட இந்த ப்ராப்ளங்கள் நிறையா வரும். ஒரே ராசியில் கல்யாணம் பண்ணுறவாளுக்கு சில பேரத்துக்கு வரும். சில நேரங்களில் எதிர்மறை திசை ஓடுறது. எதிர்மறை திசை ஓடுறதுன்னா, நான் வந்து உங்களுக்கு உதாரணமாக தான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு பாம்பு சம்மந்தமான விஷயம் இருக்கேன், இன்னொன்று கீரி சம்மந்தமான விஷயம் இருக்குன்னா ரெண்டும் எப்படி இருக்கும்? சண்டை வரும். அந்த காலகட்டத்தில் என்னாகும்னா சண்டையாக வரும், எதிர்மறையான திசைகள் ஓடும். இதுதான் அதுக்கு பிரதான காரணம். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன், இப்போ உதாரணம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு ஜாதகம் பார்த்தேன், இதே மாதிரி அவங்களுக்கு ஜாதக விஷயங்கள் வந்து நடந்தது. அவர்களுடைய ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது ரொம்ப துன்பப்பட்டு வேதனைப்பட்டு எனக்கு ஜாதகமே வரமாட்டேன், எடுத்தால் உடனே தடங்கலாது சார்,
ஏன் அப்படிங்கிறத கேட்கும்போது ஃபஸ்ட்டு நான் சொன்ன விஷயம் குறித்து கொடுத்த நேரம். நீ ஜாதகம் எடுக்கும்பொழுது சுப சகுனத்தை பாருமா, நிறைய பூஜையை பண்ணிவிட்டு ஜாதகம் எடுனேன், ஏன்னா குரு தானாகவே சம்மந்தப்பட்டுரும். ஸோ அதை உடைச்சேன், அதில் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்தது. நம்பர் டூ, ஜாதகம் பார்த்துட்டே இருக்காங்க வரவே மாட்டேங்குது, சக்ஸஸே பண்ண முடியல, ஏன் எனக்கு பண்ண முடியல அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், கரெக்டாக நீ என்ன பண்ணுற, கோயிலில் வச்சு இந்த ஜாதகத்தை அவன் யாருக்கு கொடுக்குறேமோ அவங்களுக்கு கொடு, இல்லைனா கோயிலில் வச்சு இந்த பொருத்தத்தை பார்க்குறது, இல்லை கோயிலில் பொருத்தம் பார்க்குற இடத்துல போய் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகுன்னு. ஏன்னா அந்த இடத்துலையும் குரு சம்மந்தப்பட்டோம். செகண்ட் பாவத்தையும் அதை உடைச்சோம். அடுத்தது மூணாவது, ஜாதகத்தில் வந்து பிரச்சனைகள், இந்த திருமணம் ஆனதுக்கப்புறம் ப்ராப்ளங்கள் க்ரியேட் ஆகிறது, இதுக்காக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஐக்கிய மத்திய சூக்தம் சொல்லுவோம், அன்னோன்யமாக இருக்கிறதுக்கு ரெண்டு ஜாதகத்துலையும் எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அந்த கிரகம் வீக்காக இருக்கிற கிரகத்துக்கு மட்டும் பிராயஸ்தம் பண்ணுறது. மூணு. இப்போ நாலாவது கடைசியாக கேட்ட கேள்விக்கு, எந்த தசா புக்தி சரியில்லையோ அந்த தசாநாதனை ஃபஸ்ட்டே குறித்து கொடுத்துட்றேன். இந்த தசாநாத், இந்த ரெண்டு பிளானட் தான் உங்கள் ரெண்டு பேருக்கு ப்ராப்ளமே வருது, இந்த ரெண்டு பிளானட்டுக்கு உண்டான பிரீதிகள் நீங்கள் செய்யுங்கள், இந்த நாலு விஷயத்துக்கும் இதுதான் நான் தீர்வு கண்ட நிறைய பேர்த்த பார்க்க முடியுது. இதுதான் சார் உங்கள் ஹைலைட், அதாவது இம்பாசிபிள் அப்படிங்கிறதுல மேலே ஒரே ஒரு கமா ஒரு அப்பாஸ்ட்ரஃபியை தூக்கி மேலே போட்டு ஐ எம் பாசிபிள்னு மாத்திரீங்க பார்த்தீங்களா, இதுதான் உங்களுடைய தனித்துவம், உங்களுடைய ஸ்டைல், உங்களுடைய பிரதானம் அப்படின்னே சொல்லணும் சார். இதற்கு வழிவகுக்கக்கூடியது தான் உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லான விஎஸ்எம் ப்ரோக்ராம். உங்களையும் கூட ஒரு அன்பு நேயர் விஎஸ்எம் சார் அப்படின்னு கூப்பிட்டுருந்தது, வெரி சக்ஸஸ்ஃபுல் மென்டர் திரு மகேஷ் ஐயர் அவர்கள் அப்படின்னு உங்களுடைய யூடியூப் கமெண்ட்ல நான் பார்த்தேன் சார், டேக் லைனில் ஒரு அம்மா போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியது உங்களுடைய விஎஸ்எம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னாங்க சார். அதை குறித்து நீங்களே நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒவ்வொரு கதையை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு எபிசோட் கண்டிப்பாக பத்தாது. ஒரு நபர் வந்து தன்னுடைய லைஃப்பில் எப்பவுமே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இனிமேல் ஒரு மிராக்கிளான விஷயம் சொல்லும்போது அது பெருசாக இருக்கும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எப்போ பார்த்தாலும் மருந்து, எப்போ பார்த்தாலும் மருந்து. இந்த மருந்தும் அவரும் பார்த்துட்டோம்னா ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி, மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். நம்ம விஎஸ்எம் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறாரு, அவர் பாடியில் சுகர் லெவல் குறையிறது, ப்ரெஷர் லெவல் குறையிறது, அவர் நார்மல் பர்சனாக மாறுறாரு, மருந்தை கண்டு அவருக்கு பிடிக்கலை, அவர் லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணுறாரு. இந்த என்ஜாய் பண்ணுறதுக்கு அவர் ஏதாவது டானிக் நம்மக்கிட்ட எடுத்தாரா, இல்லை இந்த கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணார், உண்மையாகவே அவருக்குள்ளே மாற்றம் வந்தது. ஸோ எங்கிட்ட எல்லோரும் கேட்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, சார் எங்கள் வீட்டுக்கார் மிகப்பெரிய மாற்றத்தில் இருக்கார், எப்படி மாறிச்சுன்னு கேட்டாங்க. சிம்பிள் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், நான் வந்து என்ன டானிக் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த உபாதை வந்ததுங்கிறத காசு கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். அந்த காசு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தியரி இருக்குது, அந்த தியரியை ஃபாலோ பண்ணுறாரு, இந்த மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் குறையுது, வேற ஒன்றும் இல்லை, ஹாப்பினஸ் உருவாகுது, அவருடைய ஸ்ட்ரகிள்ஸும் ஆப்ஸ்டிக்கல்ஸும் போகுது, இது போனாலே உடம்புல ஆரோக்கியம் கூடி வரும். விஎஸ்எம் ப்ரோக்ராம் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ் இஸ் எவ்ரிடே சன்ஷைன் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு சொன்னீங்க சார். இப்படிப்பட்ட விஎஸ்எம் டானிக்கை சாப்பிட முடியாத நம்முடைய சில நேயர்களுக்கு மீண்டும் ஒரு அருமருந்தாக அமைவது நீங்கள் சொல்லக்கூடிய ராசி பலன். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா சார்? நிச்சயம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா பேராதரவும் பெரிய அளவுக்கு வெற்றியும் இன்றைக்கி இருந்துருக்கு. வெளிநாடுகள்லேருந்து கூட இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து நிறைய பேர் சொல்கிறது உண்டு. சரி, இன்றைக்கி தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகள் ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். 21/1/2022 ஸ்ரீபிளவ வருஷம் தை மாதம் 8ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி உண்டான அற்புதமான நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா மக நட்சத்திரம் காலையில் 9:35 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி உண்டான திதி பார்த்துட்டோம்னா திருதியை காலையில் 8:30 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சதுர்த்தி வந்துடுறது. இன்றைக்கி உண்டான சந்திராஷ்டம இது வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம், மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா 9:30-10:30 இன்றைக்கி நல்ல நேரம், 10:30-12 வரைக்கும் இன்றைக்கி ராகு காலம். அதுக்கப்புறம் யமகண்டம் பார்த்துட்டோம்னா மத்தியானம் 3:00-4:30 யமகண்டம் வருது. இன்றைக்கி தேதி பார்த்துட்டோம்னா இன்றைக்கி தேதிக்குண்டான சிறப்பு 21/3 அடிப்படையில் வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி சதுர்த்தி, சங்கடஹார சதுர்த்தின்னு சொல்லுவாள். மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சங்கடஹார சதுர்த்திக்கு உண்டான அபிஷேகம் தான். அதனால் கோயிலில் போய் சங்கடஹார சதுர்த்தி பூஜை பண்ணுங்கோ, அபிஷேகம் பண்ணுங்கோ, மனக்கவலை எல்லா விதமான பிரச்சனைகளும் போகக்கூடிய அற்புதமான ஒரு பெரிய நிகழ்ச்சின்னா இந்த சங்கடஹார சதுர்த்தி தான், பிள்ளையாரை வணங்குறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நட்சத்திரம் பூர நட்சத்திரம், ஃபேன்சி சம்மந்தமான ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, துணி கடை வச்சுட்டு இருக்கவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கவங்க, சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க, இசை கலைஞராக இருந்துட்டுருக்கிறவங்க, நாட்டிய கலைஞராக இருந்துட்டுருக்கிறவங்க, வாய்ப்பு தேடுறவங்களுக்கு, அதேமாதிரி டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டோம்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது பிரதானமாக இருக்கணும். அந்த சுக்கரனுடைய பலம் இருந்தால் இந்த இதிலெல்லாம் நல்லா ஷைன் பண்ணுவாங்க. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற தொழிலில் தான் இருக்கேன்,
என்னமோ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி வீட்டில் மகாலட்சுமிக்கு ரெண்டு தீபமும் கோயிலில் சுக்கரனுக்கு ரெண்டு தீபம், கோயிலுக்கு போக முடியலனா வீட்டிலேயே சுக்கரனுக்கு ரெண்டு தீபம் ஏற்றுங்க. இது ஏற்றினாலே உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். காலையில் 8:38 மேலே பண்ணினெல்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கும். சரி, இன்றைக்கி உண்டான நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம், நட்சத்திர சிறப்புகள் பற்றி பார்த்தோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி அன்பர்களே, எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் அவங்களுக்கு நிறையா இருக்குது. பாப்போம் இருக்கை அப்படிங்கிற ஒரு பெரிய துணிவுடன் எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணக்கூடிய வாய்ப்புகள், தெய்வீக அனுகிரகம் கூட இருந்துருக்கு. பட்ட இடத்துலே படும்னுவா கவனம் என்பது தேவை. இது அடி மட்டும் கிடையாது, பேச்சிலையும் இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, யதார்த்தமாக பேசுவீங்க, பலருக்கு தப்பாக படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பேசும்போது கவனம் தேவை. இடம், வீடு, பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையாவே இருந்துருக்கு. சில விஷயங்கள்லாம் உன்னிப்பாக யோசித்து செயல்பட்டல்னா சக்ஸஸ் ஆகிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, சில காரியங்கள்லாம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் டைம் கொடுத்துருக்கார், இன்றைக்கி கொஞ்சம் தட்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. என்னடா அது, நம்ம கரெக்டாக வந்துட்டோம், அவள் லேட் ஆகிறாளே. இன்றைக்கி எப்போவுமே நம்ம லேட்டாகவும் அவள் கரெக்டாக இருப்பாள். இதுன்னு இப்படி மாறி வர்றது வேற ஒன்றும் இல்லை, நட்சத்திரம் தான் அதுக்கு பிரதான காரணம்னு சொல்லுவாள். சில விரயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் உங்களை ரொம்ப அன்பாக இருக்கிறவா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதையவே இன்றைக்கி முழுசாக நினச்சிட்டு இருப்பேன். சில விஷயங்கள் இந்த மனசங்கடத்தினால காரியங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யார்ட்டையும் வாக்கு கொடுக்கும்போது அதை கரெக்டாக காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக பேங்க் சம்மந்தமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து வச்சுட்டுருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் தட்டி போகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, நல்லா பேசினான்னு வச்சுக்கோங்களேன், அவட்ட சிரிச்சு ரொம்ப நேரம் பேசுவேன். உங்களை எதிர்த்து பேசினானா திருப்பி அப்படி உங்களுடைய முகத்தை மாற்றி காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியான முயற்சி பற்றி நிறையா சிந்திப்பீங்க. யார் போட்டா போட்டியிருக்காள் அவள் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும், முன்னாடி வரணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். நிச்சயமாக அது அனுகூலியமாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும். சில நேரம் முந்தியெல்லாம் நிறைய காசு இருந்தது, இப்போ ஏன் வரதில்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் யோசிப்பேன். கண்டிப்பாக வரும், கவலைப்பட வேண்டாம். நம்ம முயற்சி வேறு விஷயத்தை நோக்கி போயின்ட்டுருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 இந்த பல வர்ணனம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காரியம் ஓடாது. அதுக்கப்புறம் என்ன இன்றைக்கி நாளே சரியில்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்வேன். இல்லைனா எல்லா இடத்துக்கும் போவேன், அது ஃபிசிக்கலாக போவேல் மைண்டு வந்து வேறு விஷயத்தை நோக்கி இருந்துட்டுருக்கும். இன்றைக்கி ஏன்னா பூர நட்சத்திரம் நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கங்காட்டி நட்சத்திர தினத்தினா இப்படி தான் இருக்கும். பிரயாண தரவே தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், மற்றவா சொன்னானா கேட்டுக்கோங்க. 2-3 கழித்து முடிவு எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பணவரவுகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, யதார்த்த விரயங்கள் இருக்கும், கவனம் என்பது தேவை. ஷேர் மார்க்கெட்லேயோ பண சம்மந்தமான வர்த்தகத்தில் இருக்கிறவா கவனம் தேவை. இவா கேட்குறா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரும்னு நினைக்காதீங்க, வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவனம் என்பது தேவை. சில நேரம் மறதியில் எங்கேயாவது காஸ்ட்லியான பொருட்கள் விடுவேல் ரொம்ப கவனமாக இருக்கும். ஆஃபீஸ் ஃபைல்லாம் கவனமாக இருக்கணும். திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிச்சு ஆகணுங்கிற ஒரு வெறி இருந்துருக்கும். அதுக்காக நம்மளுக்கு உண்டான கூட இருக்கிறவாலையும் அதற்கு சேர்ந்து செயல்படுத்தி வைப்பேல் அது உங்களுக்கு ஒரு இயல்பான விஷயம். உங்கள் கூட இருக்கிறவா சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு முன்னாடி போய் அந்த எல்லா வேலையத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவா. இதை இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பலம்னு சொல்லிட்டு செயல்படுவீங்க. அன்பு ஆதரவு கூடியவரும் உங்களுடைய பேச்சு தரவை பிறரை கவர்ற அளவுக்கு இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, நல்லதே நினைக்கிறோம், நல்லதே நடக்கணும், பகவான் இருக்கார், நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு போவேல் நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பயந்த சுபாவம் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை செய்யவே மாட்டேன். இந்த 2 விஷயத்தில் ரொம்ப தெள்ளத்தெளிவாக இருப்பீங்க. சொந்த பந்தங்களுக்கு அப்படின்னு சொன்னால் 1-100 முறை பார்த்து செய்வேல், அவள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் திருப்பி அப்படியே ஆப்போசிட்டாக திகழ்ந்துருவேன். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, இன்றைக்கி நிறைய சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், கோயில் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி நிறையா சிந்திப்பேன். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அப்பா செய்த வேலையை நம்மளும் திறந்து செய்யணும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரங்களில் இன்றைக்கி பேசுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. குறிப்பிட்டு திருவோண நட்சத்திரத்தில் யாராவது உங்களை பற்றி பேசினா இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருங்க. ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, சரி பேசிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருங்க. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கட்டுப்பாடாக இருக்கணும்.
உடல் சம்பந்தமான பயத்தை கைவிடணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அதுக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் கலந்து கொள்வே, அது உங்களுக்கு ஒரு பெரிய பெயரை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பல் தொழில் பல விஷயங்கள் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், கிளினிக் வச்சுருக்கோம்க்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, வேலைவாய்ப்பு தேட்டர் வாழ்க்கை வேலைவாய்ப்பு, வெளிநாட்டுக்கு போனோம் வெளிநாட்டுக்கு, அதே மாதிரி இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை வீடு மாற்றம், இந்த மாதிரி என்ன காரியம் நினைக்கிறாலும் நிச்சயமாக நடக்கும். ஆனால் சில நேரத்தில் சிரித்து பேசின்னு இருக்கவாட்ட பகை ஏற்படும், கவனம் தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடு. இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 9565. சார், வாழ்க்கையில் தினம் தினம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்க தீர்வாக போகக்கூடிய இடம் கோவில் சார். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க அந்த சந்தோஷம் அப்படியே நிலை பெற்று நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் ஒரு பயத்தோடு இருக்காங்கன்னா அவங்க போகக்கூடிய ஒரு இடமும் கோவில் தான் சார். வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி வேணும்னா அவங்க போகிற இடமும் ஆலயங்கள் தான். இந்த ஆலயங்களுக்கெல்லாம் நாங்கள் சும்மா போயிட்டு வந்தால் அதனுடைய பலாபலன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சார். அதை பற்றின நிறைய பொக்கிஷமான விஷயங்கள் சொல்கிற உங்கள் கூட நாங்கள் டிராவல் பண்ண முடிஞ்சால் அது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் தான் சார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுப்பது தான் உங்களுடைய சாது யாத்திரா, அதனை குறித்து சொல்லுங்க. சாது யாத்திரை, இந்த சாது யாத்திரை நம்ம சொன்ன உடனே மிகப்பெரிய வெற்றி. அது பிப்ரவரி வந்து 15-16 பௌர்ணமிக்கு முதல் நாள், அதுமாதிரி பௌர்ணமி அன்னைக்கு இதை பண்ணுறோம். சாது யாத்திரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு அற்புதமான யஜ்ஞம் ஒரு யாகம் பண்ண போகிறோம். இந்த யாகம் எப்படி பண்ண போகிறோம்னா, எல்லாரும் இப்போ வாத்தியார் உட்காந்து பண்ணுவார், சுற்றிலே எல்லாரும் உட்காந்து அந்த ஆகுதி அவாலே பண்ணலாம். ஆத்ம யாகம்னு சொல்லுவா, உட்காந்து தன்னுடைய ஆன்மீக விஷயங்களும் சரி தன்னுடைய தெய்வீக விஷயங்களும் சரி அவர்கள் அவர்களுக்குள்ள தியானம் பிராணாயமம் மூலமாக அதை வந்து மேம்படுத்துறது. ஏன்னா நம்ம இருக்கிற இடம் பார்த்துட்டோம்னா திருவண்ணாமலை சிவக்ஷேத்திரம்னு சொல்லுவாள், இது நம்பர் 1 அன்னைக்கு நடக்கிறது. சாதுக்கலைக்கு அன்னம்பாளிப்பு, பக்தராய் பணிவார்கள் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லுவாள். அதாவது கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசுந்துருகி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நின் ஐந்தலித்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தொழாப்பிளையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வா கட்சி ஏகம்பனின்னு சொல்லுவாள். கோயிலுக்கு போகும், இப்படி நாலு பேர் உட்காந்துருப்பா, ஐயா அப்படின்வா, நம்ம அப்பா அப்படின்னு போயிடுவோம், தெரியாமல் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே இறைவன் உட்காந்துருப்பார், நீங்களும் பண்ணியிருப்பேன் நானும் பண்ணியிருப்போம், பார்த்துட்டு இருக்க நிறையா பேர் பண்ணியிருப்போம். இதுக்கு என்றைக்கு பிராயசித்தம், இன்னொரு அன்னதானம் போட்டாவா? இல்லை. அதே மாதிரி இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு பண்ணும்போது தான் அந்த காரியங்கள் நடக்கும். சாதுக்களுக்கு அன்னம்பாளிப்பு உங்கள் கையால் நீங்கள் கொடுக்கறது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கு. இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறோம், 7397394829 7358404255 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். முக்கியமாக ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். அற்புதமான விளக்கம் சார். சார், இன்றைய ஆன்மீக தகவல் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதற்கான விளக்கம் கொடுங்க சார். நீங்கள் ஜோதிடம் பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போதும் சரி, இல்லை ஆன்மீக தகவல் சொல்லும் போதும் சரி, இல்லை ஆலயங்கள் பற்றின விளக்கங்கள் சொல்லும் போதும் சரி சார், எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஜலஸாக இருக்குது சார். இதெல்லாம் நாங்களும் கற்றுக்க முடியுமா, எங்களாலேயும் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தோணுது. இதற்கு வாய்ப்பு இருக்கா, நீங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களா? ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இருக்குது, அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸாக, ஆண் பெண் இருபாலும் இருக்கும் கிளாஸ் இருக்குது. இந்த அஸ்ட்ராலஜி 2 days கிளாஸாக இருக்குது, அப்படி கண்டினியூஷன் கிளாஸாக இருக்குது. வாஸ்து வந்து வைதிக வாஸ்து, வித்தியாசமான ஒரு கோணத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், எப்போவுமே நான் சொல்கிறது என்னுடைய விஷயத்தா இல்லை, எது நம்மளுடைய பூர்வீகமாக இருக்கோ அதை அப்படியே எடுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய வைதிக வாஸ்து பண்ணுறோம். நியூமராலஜி கிளாஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த மாதிரி நியூமராலஜி கிளாஸையும் படிக்கிறவா. இன்றைக்கி நம்ம டீமில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜி டீம்லலாம் இருக்கிறவா நம்மக்கிட்ட படித்தவாளாக இருக்கா, நம்மக்கிட்ட அந்த டெக்னிக் தெரிஞ்சவாளாக இருக்கா, நம்மக்கிட்ட அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு தான் நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் வைதிக வாஸ்து பார்க்குறாங்க, தேதி குறித்து கொடுக்குறாங்க, குழந்தைக்கு காது குத்துறது, திருமணத்துக்கு பண்ணுறது, இப்போட்ட நிறைய டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சவாலாம் இருந்துருக்கா. ஸோ ஆக நீங்களும் படித்தல் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய விஷயத்துக்காக இன்றைக்கி நிறைய வெளிநாட்டிலேருந்து கால்ஸ் வருது, நமக்கு நிறைய விஷயங்கள் அஸ்ட்ராலஜிக்காக கேட்டுருக்கான். இந்த அஸ்ட்ராலஜி வந்து தெரிஞ்சு புரிஞ்சு எடுத்து சொல்லணும் இல்லையா, அந்த சொல்கிறதுக்குண்டான ட்ரைனிங்கே நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸாக அதை கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், அதாவது A to Z இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒன் ஸ்டாப் ஷாப் தீர்வு எது அப்படின்னாக்க அது சார் கண்டக்ட் பண்ணக்கூடிய கிளாஸஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இது இந்த கிளாஸஸ் வந்து எல்லாருமே அட்டன் பண்ணலாமா, இல்லை அதுக்கு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கா? ஒன்றுமே இல்லை, எனக்கு எழுத படிக்க தெரியணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்,
பகவானுடைய அனுகிரகத்தில் எந்த காரியத்தையும் ரெகுலராக பண்ணுற மாதிரி ரெகுலராக படிக்கணும். இந்த மூன்று விஷயங்கள் ரொம்ப அவசியம். சிறப்பான விளக்கம் சார். சார், எங்களுக்காக டிப் ஃபார் த டேயா ஒரு ஆன்மீக தகவல் சொல்லுங்க சார். இறைவனுடைய அனுகிரகத்தில் நம்ம வந்து எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது, அதாவது எல்லாரும் கேட்குறது, சர்வ ரோக நிவாரணி ஏதாவது சொல்லுங்கோ சார், சர்வ விஷயங்களும் எங்களுக்கு போகணும் சார், ஏதோ ஒன்று சொல்லுங்கோ சார் அப்படின்னு சொன்னால், ரொம்ப முடியாதவா முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேன்னா பழ வர்க்கங்கள் ஏதாவது வாங்கிக்கோங்க, கோமாத்தாக்கு டெய்லி கொடுக்குற வழக்கங்கள் வச்சுக்கோங்க, இல்லைனா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஆடு பசு பிராணிகளுக்கு சாப்பாடு போடுறத வழக்கமாக வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு பெரிய உபாதையிலிருந்து தாக்கத்தை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாது. என்னென்னா, நான் கண்ட பெரிய ரகசியம் சொல்கிறேன். ஒரு குருக்கிட்ட போகும்போது நம்மளுடைய பாபங்கள் நம்மளுடைய விஷயங்கள்லாம் அவர் முன்னாடி தவிடுபொடி ஆகிறது, அவர் வந்து நம்மளை காக்கிறார். அதே சமயத்தில் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் நமக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா அது காக்கிறது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பசுக்கள் கோயில்களுக்கு போகும் பொழுது இந்த மாதிரி விஷயத்தை நம்ம நேரடியாக நம்ம வந்து பார்க்குறது உண்டு. நிறைய கோயில் அர்ச்சகர்களுக்கு, நீங்கள் கோயிலில் பூஜை பண்ணுறவா, மூலஸ்தானத்தில் இருக்கிறவா, கோசாலையில் இருக்கிறவாள்கிட்ட போய் உங்களுக்கு அஷ்டம சனி எப்படி இருந்ததுன்னு கேட்பாருங்க. கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் பெரிய அளவுக்கு இல்லைன்னுவா. ஏன்னா ஏதோ ஒரு அவர் சர்க்கிள் அவங்கள சுற்றி இறைவன் போட்டுருவார். அந்த சர்க்கிள் உங்களுக்கும் வரணும், அந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கணும்னா நான் சொன்ன விஷயத்தை பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கும். கோ சம்ரக்ஷணம் அப்படின்னு பேர். இந்த கோ சம்ரக்ஷணம் பண்ணி பாருங்கள், சர்வ பாப நிவர்த்தி ஆகும். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதற்கான தீர்வாக இங்கே அங்கெல்லாம் ஓடாதீங்கப்பா. உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்யுங்க, அதுவே உங்களை வந்து முழுமையும் காக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பார்த்துட்டேன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அவங்களுடைய கேள்வியும் உங்களுடைய கேள்வியாக இருந்து ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சியாக இங்கே வந்துட்டுருக்கு. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ், நன்றி, நமஸ்காரங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.